இதயத்தில் நாம் நுழைகளிலே உது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை வலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் தனது 78வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஆண்டோ ஹான் என்பவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், ஏ தர்மராஜ் மற்றும் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜேம்ஸ் கிறிஸ்டி ஆகியோர் இறைவனுக்கு நன்றியறிதலாக திருப்பலை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவன் அவர்களை நம்முடைய எல்லார வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜோ நான்சி ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் நாம் செபிப்போம். அதோடு இறந்த அருட்தந்தை அமலோர் போதாஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அவரது 88வது பிறந்த நாளாக இன்று இந்திய திரு அவைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை நாம் நினைவுகூர்ந்து, மிகச்சிறந்த இறையல் வல்லுநராகவும் திருவழிபாட்டுக்கு ஊக்கமளித்தவராகவும் உயிரூட்டியவராகவும் இருந்த அவருடைய ஆன்மா இறைவனில் நிலையான அமைதியை பெற வேண்டும் என்று அவருக்காக நாம் மன்றாடுவோம். இறந்த ஜூலியட் மரிய லில்லி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஜோசப் டென்சில் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஜே குழந்தைராஜ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். அதோடு நேற்று இலங்கையில் இறந்த திருச்சி சலேசிய மாநிலத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்த அருட்தந்தை தொம்மைராஜன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் அவருக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக இந்த திருப்பள்ளியில் உருக்கமாக ஜெபிப்போம். அவரை இழந்து வாடுகின்ற சலேசிய குடும்பத்திற்காகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று வாழாதீர்கள், மாறாக தீமை செய்வோருக்கும் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய மனதிலும் இந்த பழி வாங்குகின்ற எண்ணம், பிறரை பற்றி தவறாக நினைக்கின்ற கருத்துக்கள் என்று நாம் இறைவனை விட்டு பிரிந்திருக்கலாம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக மனதளவிலே பாவம் செய்திருக்கலாம். இந்த நேரத்திலே பிறருக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவும் நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்த்து நம்முடைய பலவீனங்களை இறைவன் பலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது பாவ அறிக்கையை வெளியிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும்
வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஒன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-16 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாப்பின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றார். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடன் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன், உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு, உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு பதிலாக அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றார். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்ளுது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினார். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினார். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும், நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே,
என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார் பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகிலே வாழுகின்ற மனிதர்களை பல வகைகளாக பிரிக்கலாம். பல கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்களை பல வகைகளாக படுத்தும் பொழுது இன்றைய முதல் வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை வகைப்படுத்தினோம் என்றால், வலிமை உடையவர், வலிமை அற்றவர், இந்த இரண்டு பேருக்கும் நடுவிலே தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றவர்கள் என்று மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இன்றைய முதல் வாசகத்தை நாம் கவனித்திருந்தால் அதிலே மூன்று முக்கியமான கதாபாத்திரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒன்று அரசன் ஆகாபு, இரண்டாவது அந்த ஏழை மனிதனான அந்த நாபோத்து, இந்த அரசனுடைய மனைவியான இஸ்ரேல். இந்த இசபேல் வலிமையுடைய வலிமையற்ற இந்த இரண்டு நபர்களுக்கு நடுவே செயலாற்றுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அரசன் என்பவன் நிச்சயமாக தனது தேவைக்கும் அதிகமான பொருளையும் இடத்தையும் தான் வைத்திருந்திருப்பான். ஆனாலும் ஆசை, பேராசை என்கின்ற ஒன்று அவன் தனக்கு அடுத்து இருக்கின்ற மற்றவனுடைய நிலத்தையும் அபகரித்து கொள்ள அங்கே ஆசைப்படுகிறது. தன்னுடைய வலிமையின் காரணமாக இதை அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் அந்த இடத்திலே வலிமை குன்றியவன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறான். அரசே, உங்களுக்கு இவ்வளவு இருந்தால் எனக்கு இருப்பது இந்த ஒரு சிறிய நிலம், அதுவும் என்னுடைய மூதாதையருடைய நிலம், அவளுடைய நினைவாக வைத்திருக்கிறேன், எனவே இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வலிமை குன்றியவனுடைய குரல் அங்கே மங்கி போய் கண்டிப்பாக ஒலித்திருக்கும். இந்த வலிமை மிக்க அரசனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவனுடைய துணைவியானவள் அங்கே என்ன செய்கின்றாள் என்றால் சூழ்ச்சி செய்கிறாள். எப்படியாவது இந்த அரசனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த அரசனுடைய வலிமையை பயன்படுத்தி வலிமை குன்றிய அந்த ஏழையினுடைய வாழ்க்கையிலே மற்றும் ஒரு துன்பத்தை கொண்டு செல்கின்ற அளவிற்கு சூழ்ச்சியின் மறு உருவமாக இங்கே இசபெல் நமக்காக கொடுக்கப்படுகிறாள். அன்பிற்குரியவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களிலே இந்த மூன்று கதாபாத்திரங்களிலே நாம் பொறிந்து போகிறோம். எப்பொழுது நமக்கு வலிமை கிடைக்கிறதோ நாம் நம்மை விட அடுத்து இருக்கின்ற வலிமை அற்றவர்களை அந்த இடத்திலே தவறாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறோம். நம்முடைய அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தும் பொழுது வலிமை குன்றியவர்களுடைய குரல்கள் அங்கே ஓங்கி ஒலிப்பது கிடையாது. இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை எடுத்து பார்த்தாலே அது நமக்கு தெளிவாக விளங்கும். பல நேரங்களிலே நாம் இந்த வலிமை குன்றியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தேவைகள், என்னுடைய பொருள்கள் எல்லாம் மிக குறுகியவனாக இருந்தாலும் கூட அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட நம்மிடம் திறமை இல்லாமல் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே இந்த இசபேலை போல வலிமை குன்றியவர்களோடு வலிமை அதிகமாக இருப்பவர்களோடு சேர்ந்து கொண்டு வலிமை குன்றியவர்களை நம்முடைய பயன்பாட்டிற்காக தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் எப்பொழுதும் பழிக்கு பழி வாங்காதீர்கள், எப்பொழுதும் பிறருக்கு மேல் ஆசைப்படாதீர்கள், பிறருடைய பொருளுக்காகவோ பிறருடைய சொத்திற்காகவோ ஆசைப்படாதீர்கள். மாறாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் விண்ணக அரசிலே நமக்கான இடம் எதை செய்தால் கிடைக்கும் என்பதுதான். ஒவ்வொரு முறையும் நாம் விண்ணுலகிலே இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஜெபிப்பது கிடையாது. அந்த ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக பார்த்திருப்போம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்களுடைய தந்தை என்றுதான் நாம் அழைக்கிறோம். எங்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பது போல என்றுதான் நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்றாட உணவை கொடுங்கள் என்றுதான் ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகிலே ஒருவர் தனியாக வாழ முடியாது. நாம் அனைவரும் இணைந்து ஒரே தந்தையுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே வந்த கதாபாத்திரங்களைப் போல நான் எனது என்கின்ற தனிப்பட்ட நபர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காமல் பிறருக்கு எல்லோருமாக நாம் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்கின்ற அந்த குடும்ப உணர்வோடு வாழும் பொழுது நிச்சயமாக இயேசு சொல்கின்ற அந்த நீதி இங்கே நிலைக்கும், அன்பு இங்கே தளிர்விடும், ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இங்கே புலப்படும், இந்த சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும். இல்லை என்றால் சுயநல பாதையிலே சீரழிந்து இந்த சமுதாயம் வீணாகத்தான் போகும். எனவே நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் எப்படி எங்களுடைய தந்தையே எங்களுக்கு என்று சொல்லி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே நாம் உணர்கிறோமோ அதே போல இந்த சமுதாயமும் வலிமை மிக்கவர்களும் வலிமை குன்றியவர்களும் இதற்கு இடைப்பட்டவர்களும் எல்லாமுமே இறைவனுடைய பிள்ளைகள், ஒற்றுமையாக ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை மனதிலே பதிய வைப்போம். வலிமை இருக்கிறவர்கள் வலிமை அற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வலிமை அற்றவர்கள் வலிமை உடையவரோடு சேர்ந்து இறைவனுடன் ஜெபியுங்கள். உங்களுக்கான அருளை அவர்கள் மூலமாக இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுங்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக வலிமையையும் பிறருடைய அதிகாரத்தையும் பதவியையும் பயன்படுத்தி கொண்டு வாழாமல் அதை பயன்படுத்தி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பிறருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான கருவிகளாக மாறுங்கள். இப்படி செய்யும் பொழுது இதை பார்க்கின்ற இறைவன் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் பார்த்து என்னுடைய மகனே மகளே இன்று உனக்கு மீட்பு கிடைத்தது என்று சொல்லுவார். எனவே மீட்பின் கருவிகளாக சமுதாயத்திலே ஒற்றுமையை கொண்டுபவர்களாக ஒருவருக்கொருவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கொண்டவர்களாக வாழ இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நித்த முன் பாதையிலே நின்
சித்தம் போலும் கருத்தால் நின் சித்தம் போல் உம் கருத்தால் நித்தம் வழி சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிகைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதர் மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தை இறைவாம், இன்று தனது 78வது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டோ ஹான்
என்பவரையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இத்திருப்பலில் நன்றி செலுத்துகின்ற ஏ தர்மராஜ் மற்றும் குடும்பத்தினரை தொடர்ந்து உமது அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்றும், இன்று தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜேம்ஸ் கிறிஸ்டி தம்பதியரை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்றும், தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற ஜோ நான்சி குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். புதிதாக அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற பணியை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவதாக, அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனும் மன மகிழ்வான வாழ்வையும் அளித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை அமலோர் போதாஸ், அருட்தந்தை தொம்மைராஜன், ஜூலியட் மரியலில்லி, குழந்தைராஜ், ஜோசப் டென்சில் என்னும் உம் அடியார்கள் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும். Thank you.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்து கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும், அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதேபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒற்றுமையுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடு நம் இயேசுவை நாவாரு என்று பாடு. நன்றியா தோதி பாடு நம் இயேசுவை நாவாரு என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா தூதி பாடு நம் இயேசுவை நாவாரு என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியை நாளிடிந்து விடும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியை நாளிடிந்து விடும். நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாரு என்று பாடு. கிறிஸ்தவரின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு ஜபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை
புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திரளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க, இனிமையே எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே, ஆமென். கிறிஸ்துவலின் சகாயமான புனித மரியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை, நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும், ஆமென். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.